Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இனைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உடலுக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றது நம்ம வீடியோல பார்க்கலாம். 1 கப் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கப் கருப்பு உளுந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணி நல்லா கொதிக்க விட்டதும் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட கருப்புளுந்து சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 20-25 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு 1/4 பதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க, தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே ஆரோக்கியமான கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் துவையல் வெல்லம் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.